நம்ம கலர்கண்ணாடி சேனலுடைய பிஸ்னஸ் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சேல்ஸ் பர்சனாக யூடியூப் சேனல், ரேடியோ, டிவி சேனல்ஸ் இதில் நீங்கள் முன்னாடி வேலை பார்த்த அனுபவம் இருந்தால் மட்டுமே போதுமானது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடி உங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க. அருவா ஜட்டு பும்ரா ரெண்டு பேரும் எங்கே போனாங்க எனக்கு தெரிஞ்சா அவனு இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ரெடி ஆகிட்டாங்க ஆனால் விளையாடலை. ஏன் அது என்னடா பார்க்கலாம் வீடியோ பாய்ஸ் எப்படி ஐ ஃப்ரம் பலா. பொதுவாகவே ரெண்டு வீரர்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் காயம் ஏற்பட்டு வெளியே கிளம்பிட்டாங்க அப்படின்னா டீம் வந்துட்டு ஒருத்தனையே இல்லாமல் தாங்காது மாப்பிள, ரெண்டு பேர் இல்லாமல் நம்ம என்ன ஒன்று போகிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் ஸ்பியர் ஹெட்னா அது பும்ரா தான், ஆல் ரவுண்டர்ஸில் ஃபீல்டர்ஸ்க்கு ஸ்பியர் ஹெட்னா அது நம்மளுடைய அருவா ஜட்டு தான். இப்படி ரெண்டு பேர் இல்லாமல் நம்ம பல மாதங்களாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம், வேர்ல்டு கப்பெல்லாம் அதை சந்திச்சு சரியான இப்போத்துக்கு உடனே அவங்கள நாங்கள் உள்ளே இறக்குறதா இல்லை, கொஞ்சம் அவங்க வந்து ஃபிட்னஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் பவுலிங் போட்டிருக்காரு, ஒருத்தர் நெட் கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு, இந்த மாதிரி அவங்களுடைய தயார் நிலையில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டான டைமை பார்த்து டபக்குன்னு இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஜல்லிக்கட்டு காலையை திறந்து விடுற மாதிரி பேசிக்கிருக்காங்க. ஐயோ சீக்கிரம் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி தகவல் வந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக விளையாட போகிற ஓடிஐ சீரீஸ் டி20 சீரீஸ் ரெண்டுடைய ஸ்குவாடையுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதுலேயுமே அவர் இல்லை. ஏன் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. சரியாயிட்டாங்க ரெண்டு பேரும் ரிக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஏங்க இன்னும் அவங்கள ஸ்குவாடில் சேர்க்கலனா? டி20யை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஸ்பியர் ஹெட் சீனியர்ஸு, பவுலிங் சீனியரு, பேட்டிங் சீனியரு எந்த சீனியர்களும் எடுத்துக்கிறதாக இல்லை, ஒன்லி சூனியர்ஸ் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்துருக்காங்க. அதனால் இவங்க ரெண்டு பேரையுமே டி20 ஸ்குவாடில் இப்போத்துக்கு இந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் எடுக்கல. சரி ரைட்டு அக்செப்டபிள். ஓடிஐ ஸ்குவாட்ல ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டா தெரியல. சரியாயிட்டாங்க, தயாரா இருக்கிறாங்க, சூப்பர் ஃபிட்னஸ் எல்லாம் ரைட்டு, ஆனா எடுக்கல. என்னடா இது? நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் ஸ்ரீலங்கா சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஓடிஐயில் வந்து ஒரு ஃபுல் ஸ்குவாட் ஆட போகிறோம், நம்ம பழைய மாதிரி பும்ரா வந்துடுவார், ஜடேஜா இருப்பார், கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் அவங்க இவங்கன்னு எல்லாரும் வச்சு அடிச்சு நவுத்த போகிறாங்க, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஒரு கலவை ஆஃப் ஸ்பின்னர்ஸ், ஒரு கலவை ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ், யங்ஸ்டர்ஸ், சீனியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ரெண்டு பேருமே தயாராகிட்டாங்கன்றதுக்கு அப்புறமாகவும் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரேக் கொடுக்குறதுங்கிறது பரவாயில்ல, ஓகே. அவங்க கொஞ்சம் நெட் பவுலிங்லாம் நிறைய போட்டு டெய்லி ஒரு 10-10 ஓவர் இவர் போட்டோம், டெய்லி அவர் வந்து ஒரு 66 கேட்ச் பிடிக்கிட்டோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணுறது ஓகே. ஆனால் இன்னும் எத்தனை நாள் நமக்கு 2023-உடைய இந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு நாட்கள் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு 9-10 மாதம் தான் இருக்குது, அக்டோபர் மாதம் வரப்போகுது. இந்த 10 மாதம் நம்மக்கிட்ட கையில் இருக்கிற நிலமையில் இன்னுமே நம்ம ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய சீரீஸ்க்கு அவங்க ரெண்டு பேரும் விளையாட வைக்கிறேன்னா இவ்வளவு பெரிய கேப்புக்கு அப்புறம் உள்ளே வரக்கூடிய அவங்க எந்த அளவுக்கு ஃபார்மெட்டுக்கு வந்து அக்ளிமட்டைஸ் ஆவாங்க, எந்த அளவுக்கு அவருடைய இந்த விக்கெட் டேக்கிங் ஸ்கில் இந்த பிரேக் அப்புறமா அப்படியே தங்குமா நம்முடைய பும்ராக்கு, இவருடைய கேட்சிங்ல ஆரம்பிச்சு பேட்டிங்ல ஆரம்பிச்சு ரவீந்திர ஜடேஜா அதே அளவுக்கு லீத்தராக இருப்பாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா அவங்க சீக்கிரமா வந்தா மட்டும்தான் அவங்களை விளையாட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் பழைய மாதிரி அருவா ஜட்டையும் பும்ராவையும் ஐ எம் வெரி சாரிங்க, இன்னொரு 10 நிமிஷம் வந்து கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உயிரை காப்பாற்றிருந்துருக்கலாம் அப்படின்னு இந்த டாக்டர்லாம் படத்தில் சொல்கிற மாதிரி ஐ எம் வெரி சாரிங்க, இன்னொரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சின்ன கேப்பாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக விளையாட வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரியர் சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி ரெண்டே மேட்ச்சு, 3 மேட்ச்சு, அதிகபட்சம் 2 சீரீஸ் இதை வச்சு முடிவு பண்ணி அவ்வளோதான் மாப்பிள்ளை பும்ராலாம் சரியில்லை, இவர் சரி கிடையாது, ரவீந்திர ஜடேஜா ஒன்றும் சரியில்லை, அக்ஷர் பட்டேல் ஏற்க நல்லா தானே விளையாடிட்டு இருக்காரு, எதுக்கு திரும்பவும் ஜடேஜாவை கூப்பிட்டு வந்துட்டு ஜடேஜாவை ரெஸ்ட்டை போட்டுருவாங்க. ஆ பரவாயில்ல மாப்பிள, உம்ரான் மாலிக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃபார்முக்கு வந்துட்டுருக்காப்புல, பரவாயில்ல. நம்ம எனக்கு தெரிஞ்சு பும்ரா இல்லாமையே இது பும்ரா உம்ரான் மாலிக்கு ஒன்றா எனக்கு புரியல, இங்கே வாணி அப்படின்னு பிசிசிஐ காதோடு சேர்த்து வச்சு கடிக்கணும் தான் அவங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு முடிவுகள்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு பேரும் விளையாட வைக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைப்பேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எவ்வளோ அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, டீம் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் எந்த அளவுக்கு தத்தளிச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அவங்க வந்து பார்க்கலாம். ஓகே பாய்.